அத்தியாயம் 4. மதியம் 2 சப்பாத்தி, குருமா, ஒரு சிறிய கிண்ணத்தில் தயிர் சாதம் என்று லகுவில் ஜீரணிக்கும் பதார்த்தங்கள். அதன்பின் ஏன் எதற்கு என்று தெரியாமலேயே மாத்திரைகள். இது சாதாரண விட்டமின் மாத்திரைகள் தான் ஆத்ரேயன். உங்களுக்கு அடின்னு பெருசாக எதுவும் படலை, இருந்தும் எப்படி கோமாவுக்கு போனீங்க என்பது இன்னைக்கு வரைக்கும் எங்கள் எல்லாருக்கும் புரியாத புதிர். அதை நினச்சி நாங்கள் மண்டையை உடச்சிட்டு இருந்தப்போ திடீர்னு ஒரு நாள் தானே கண் விழிச்சிங்க. நாங்கள் எதிர்பார்த்ததை விட வேகமாக தேறி வழக்கம் போல் உங்கள் வேலைகளையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. உடலளவில் சீக்கிரமே தேறிட்டீங்க, ஆனால் உங்கள் மனசில் இருக்கும் குழப்பத்தில் இருந்து வெளியே வந்தால்தான் பரிபூர்ணமாக குணமானதாக அர்த்தம். இந்த நிலையில் உங்களுக்கு ஓய்வு ரொம்பவே அவசியம். அதனால் பணிகளுக்கு இடையில் அப்பப்போ ஓய்வு எடுத்துக்கோங்க. மணிக்கணக்கில் வேண்டாம், சில நிமிடங்கள் கண்களை மூடி இலை பாருங்கள். மதியம் ஒரு அரை மணி நேரம் சின்ன தூக்கம் போடலாம். அது கலைந்திருக்கும் மூளை புத்துணர்வோடு செயல்பட வைக்கும் என்ற மருத்துவரின் அறிவுறுத்தல் காரணமாக உணவு முடிந்ததும் 15 நிமிடமாவது ஒரு பவர் நாப் எடுத்து கொள்வான். தனது இருக்கையிலேயே கண் அயர்ந்திருந்த ஆத்ரேயன் முதுகில் ஒரு அடி விழுந்தாற் போல இருக்கவும் திடுக்கிட்டு எழுந்தான். சிரித்தவாறே தன் முன்னே நின்ற நண்பனை கண்டு திகைப்பை காட்டினான். ராம்குமார், நீ எப்படா வந்த? நான் எப்போவோ வந்துட்டேன், நீ தான் என்ன எப்போ பார்ப்பேன்னு காத்துட்டு இருந்தேன். கண்களால் நண்பனை ஆராய்ந்தான். உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, ஐயோ ஓகே நோ. முன்னப்போதும் இருந்ததை விட ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். தெரியுதே, உன் முகத்தில் ஒரு சந்தோஷம் தேஜஸ். என்ன மேஜிக் நடந்தது, கல்யாணம் நிச்சயமாக இருக்கா? சிரித்தான் ராம்குமார். மச்சி, வாழவே ஆரம்பிச்சிட்டேன்டா. யாரு அந்த அவங்களா என்ற ஆத்ரேயனின் கேள்விக்கு ராம்குமாரின் குறும்பு புன்னகை அதேதான் என்று சொன்னது. டேய், கல்யாணமே ஆயிடுச்சாடா, என்னை கூப்பிடவே இல்லை பாத்தியா? ஒருவேளை நான் வந்திருந்தேனா? கொஞ்சம் கூட நினைவே இல்லை. எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் மறந்துடுச்சு. எனக்கு தெரியாதா, அதனால தான் நானே சொன்னேன். எங்களது காந்தர்ப விவாகம், நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான். இந்த இயற்கையை சாட்சியாக வச்சு இணைஞ்சோம். புரியாமல் உதடுகளை பிதுக்கினான் ஆத்ரேயன். நண்பனிடம் கையில் தான் அணிந்திருந்த மோதிரத்தை காட்டினான் ராம்குமார். எத்தனையோ வருஷத்துக்கு முன்ன வாங்கின மோதிரம், இப்போ தான் இதை போட்டுக்கிறதுக்கு நேரம் வந்திருக்கு. வெக்கமாய் புன்னகைத்தான். ராம், எவ்வளவு கஷ்டப்பட்ட. சரி, சிஸ்டர் வந்திருக்காங்களா? நீயும் சிஸ்டரும் ஜோடியாக சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கணும். பார்க்கலாம். உன் ஜோடியோடு என் வீட்டுக்கு வா, நாங்கள் வரவேற்கிறோம். ஏன் ஜோடியா? சரிதாவையா சொல்கிற? சலித்து கொண்டான் ஆதி. ராம், கொஞ்ச நேரத்துக்கு முன்ன ஒரு அழகான பொண்ணு என் கனவில் வந்தா. அவ கூட ஜென்ம ஜென்மமாக பழகின மாதிரி இருக்கு. ஒரு ஆச்சரியம் பாரு, காற்றில் ஆடுற அவளோட முடி கூட நினைவு இருக்கு. ஆனால் அவள் முகம் மட்டும் நினைவில் இல்லை, வருத்தமாய் சொன்னான். மறந்துடுச்சுன்னு சொல்லக்கூடாது, அது சரியும் கிடையாது. நான் உன்னை பார்க்க வந்ததுக்கு முக்கியமான காரணமே அவள் ஒரு பெரிய ஆபத்தில் இருக்கிறான்னு சொல்ல தான். அவளை காப்பாற்றுறது உன் கடமை. முதல் காரியமாக நீ அவளை தேடி போகணும், கண்டுபிடிக்கணும், காப்பாற்றணும். இது எல்லாம் இன்னைக்கு ராத்திரிக்குள்ளே நடக்கணும் என்றான் நண்பன். லூசாடா நீ, யாருன்னே தெரியாத பொண்ணை எப்படி நான் கண்டுபிடிப்பேன்? ஆத்ரேயனை இப்போது கூர்மையாக பார்த்தான் ராம்குமார். அவளை உனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் அதை நீயே தான் உணரணும். இப்போ பேச நேரம் இல்லை, உடனே மைசூருக்கு கிளம்பிப்போ. உங்கள் தாத்தாவை கேளு, அவர் தர்றதை வாங்கிட்டு அவர் சொல்கிற இடத்துக்கு போ. மைசூரில் தாத்தா வீட்டில் தான் என் காரை நிறுத்தியிருக்கேன், அதையும் அவரே சொல்லுவார். அதை யூஸ் பண்ணிக்கோ. இந்த நேரத்தில் உன் மூளையை நம்புறதை விட உன் உள்ளுணர்வை நம்பு. உன் அம்மா அப்பாவை நம்பு. உங்கள் குடும்பம் வணங்குற தெய்வத்தை நம்பு. அதுதான் உன்னை காப்பாற்றும். ராம்குமாரின் தீவிரம் ஆத்ரேயனை கொஞ்சமும் பாதிக்கவில்லை. சரி, அதை விடு. நீ ஏன் அப்படி ஒரு ரிப்ளை செய்த? உன் உடம்புக்கு என்னாச்சு? ஏன் அவ்வளவு தள்ளி நிற்கிற? இந்த பக்கத்தில் வா. ஏண்டா, சம்மந்தமே இல்லாமல் என்னென்னவோ பேசுகிற? கவலையாய் கேட்ட நண்பனுக்கு நிலைமையின் தீவிரத்தை உணர்த்த எண்ணினார் ராம்குமார். கவனியாதி, என்னை பற்றி கவலைப்படாத. நீ தொலைச்ச உன் பொக்கிஷத்தை கண்டுபிடிக்கும் வழியை பார். அவளை எங்கே கண்டெடுத்தியோ அங்கேயே அவளை போய் தேடு. நீ மறந்த விஷயங்கள் தன்னால் நினைவு வரும்.
என்னடா என்னென்னமோ வளர்ற, ஆர் யூ ஆல்ரைட் என்ற வண்ணம் இருக்கையிலிருந்து எழுந்து நண்பனின் தோளை பிடிக்க முயன்றவன் அங்கு பிடிமானமில்லாமல் தவறி கீழே விழுந்தான். சத்தம் கேட்டு வெளியிலிருந்து வந்த அட்டண்டர் தரையில் விழுந்து கிடந்த ஆத்திரையனை தூக்கிவிட்டான். சார், அடி எதுவும் பற்றிச்சா, டாக்டர்கிட்ட போலாமா? நடந்தது புரியாமல் விழித்தவன், ராம்குமார் இப்போதானே இங்கே இருந்தான், எங்கே போனா? அவனை விட அதிகமாய் விழித்த அந்த பணியால், ராம்குமார் சார் வரலையே, அவன் நினச்சிட்டே தூங்கிட்டேன் போல இருக்கு, கனவு எதுவும் வந்திருக்கும் தனக்குள்ளே பேசிக்கொண்ட ஆத்திரையன், ஏசி ஏன் இவ்வளவு அதிகமாக வச்சுருக்கீங்க, ரொம்ப குளிருது, நிறுத்துங்க, நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மைசூர் கிளம்புறேன் என்றவாறு அறையை விட்டு சென்றான். ஏசியே ஓடலை, வெளியே இருக்கிற அறையில் வெக்க தாங்க முடியல, ஆனால் இவர் ரூமில் மட்டும் ஏன் ஃப்ரிட்ஜில் நிற்கிற மாதிரி குளிருது என்று வியந்தபடி அறையை விட்டு சென்றான் அட்டண்டர். வெளியே வந்து காரில் அமர்ந்து தன்னிடமிருந்த ஃபைலை கார் சீட்டில் போட்டவனது பார்வை அவன் கை விரலில் இருந்த மோதிரத்தின் மேல் படிந்தது. இது ராம்குமார் என் கனவுல காமிச்ச திருமண மோதிரமாச்சே, அவனோடது ஏன் விரல்ல எப்படி? கேள்விகள் முடிச்சிட அமர்ந்தவன், முத்து எவ்வளவு வேகமாக மைசூர் போக முடியுமோ அவ்வளவு வேகமாக போ என்றான். அந்த மூங்கில் குடிசையின் ஜன்னலுக்கு அருகே முழங்காலை கட்டியவாறு அமர்ந்திருந்தாள் அந்த அழகிய யுவதி. ஆளளவு மெல்லாத காட்டுப்பகுதி, சுற்றிலும் வேலி போட்டது போல மரங்கள். இரவு நேரத்தில் யானைகள் பிளிரலும் நெறிகளின் ஊளையும் ஒளித்து கலக்க வைக்கும். அதற்கெல்லாம் அவள் பயந்த காலம் மலை ஏறிவிட்டது. எழுந்து நின்றால் தலையில் கூரை இடிக்கும் உயரமே உள்ள அந்த சிறிய குடிலில் அவள் அமர்ந்தாலே ஜன்னல் வழியை எட்டி பார்க்கலாம். அந்த சிறிய ஜன்னலின் வழியே யாரையோ எதிர்பார்த்ததைப் போல கண் இமைக்காமல் வெளியே பார்த்து கொண்டிருப்பவளை கண்டு தங்களுக்குள் பேசி சிரித்த வண்ணம் அவ்வூர் மக்கள் செல்வார்கள். அவளுக்கு அதை பற்றி கவலை இல்லை. இவ்விடத்தில் அவளுக்கு பெரிதாக காவல் இல்லை. நினைத்தால் அங்கிருந்து அகன்று தன்னவனை தேடி போகலாம். ஆனால் கண்ணுக்கு தெரியாத பெரிய மந்திரக் கயிற்றால் சத்தியம் எனும் வார்த்தைகளால் கட்டப்பட்டவளுக்கு அதை மீறும் தைரியம் வரவில்லை. மதிய வெயில் பட்டு செந்தாமரையாய் சிவந்திருந்தது அந்த அழகு முகம். தேன் இதழ்கள் அழுத்தமாய் மூடியிருந்தன. அரக்கு நிறத்தில் சீலையை வித்தியாசமாய் சுற்றியிருந்தாள். அதே நேரத்தில் பாசி வேலைப்பாடு செய்யப்பட்ட துணியல் முக்காடிட்டிருந்தாள். கண்கள் தூக்கமின்மையால் மருதாணி சிவப்பை காட்டின. நெற்றியில் புருவத்துக்கு மேலே நாமக்கட்டியும் செந்தூரமும் குழைத்து சிவப்பு வெள்ளை நிறங்களில் சிறிய நீர் சொட்டுக்களாய் போட்டு வைத்திருந்தாள். நெற்றியின் மையத்தில் சூரியனாய் ஒளிர்ந்தது குங்குமம். கழுத்தில் பாசிமணிகள், கைகளில் முட்டி வரை கண்ணாடி வளையல்கள், கால்களில் ரெண்டு மூன்று தண்டைகள். இயல்பிலேயே கலகலப்பான சுபாவம் உள்ளவள் என்பதால் எப்போதும் ஆட்கள் புடைசூழ இருப்பாள். அவளிடம் பேச அவள் பேசுவதை கேட்க ஒரு கூட்டமே சுற்றும். இப்போது அந்த குடிசையை சுற்றிலும் கோலமாவால் வரைந்திருந்த கோட்டை வெறித்து பார்த்தாள். அதை சுற்றிலும் கோழி இரத்தத்தால் இன்னொரு கோடு போட்டிருந்தனர். அதுதான் அவளை பொறுத்தவரை லக்ஷ்மணன் கோடு. அதை தாண்டி அவளால் வெளியே செல்ல முடியாது. அவள் தோழர்களும் உள்ளே வர முடியாது. என்ன, சீதை கோட்டை தாண்டியதால் ராவணன் தூக்கி சென்றான். இவள் உள்ளே இருந்து ராவணனுக்கு வழியாக போகிறாள். அவள் மனதில் அழுத்தமான ஒரு ஆண்மகன் முகம் தோன்றியது. என் நிலா பெண்ணே என்று காதலாய் கசுந்துருகியது. அவன் இந்நேரம் என்ன செஞ்சிட்டு இருப்பான்? நான் கொஞ்சம் கூட அவனை பாதிக்கலையா? அவன் மேல நான் வச்ச அன்பு சத்தியமானது. ஆனா காதல் தெய்வீகமானதுன்னு சொல்றதெல்லாம் பொய். காதலும் அன்பும் தெய்வீகமானதுன்னா என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்? இதெல்லாம் எதுக்காக? நீ நல்லா இருக்கணும்னு தான். நீ என்னை மறந்தது நல்லது தான். என் நினைவுகளின் சுவடு கூட உன்னை நிம்மதியாக வாழ விடாது. நான் அந்த அளவுக்கு அதிர்ஷ்டக்கட்ட. அவளது சிந்தனையை தடை செய்வது போல யாரோ கதவை திறந்து குடிசையின் உள்ளே வந்தார்கள்.
வழக்கமாய் உணவு கொண்டு வரும் கிழவியாக இருக்கும் என்று எண்ணியவாறு அமர்ந்திருந்தாள். அவள் கொண்டு வரும் சுட்ட கிழங்கும் உப்பு கண்டமும் பல வேளைகளில் தீண்டப்படாமல் திரும்ப செல்லும். மனதாலும் உடலாலும் தளர்ந்திருந்தாள். இன்று விடமாட்டார்கள், மணமகள் பட்டினி கிடக்கக்கூடாது என்று ஐதீகமாம். அதற்காகவே உணவை வலுக்கட்டாயமாய் திணிப்பார்கள். மகாராணிக்கு கிழங்கு தின்ன வலிக்குதோ என்று ஆங்கார குரலை கேட்டு நிமிர்ந்தாள். கருப்பு உடையுடன் கருத்த மைபூசிய பொட்டு வைத்து கொண்டு 50 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருத்தி நின்றிருந்தாள். சாப்பிடாம உயிரை விட்டலாம்னு பாக்குறியா? அது இப்போதைக்கு நடக்காது. என் மவனுக்கு கிழங்கும் தேனும் தான் பிடிக்கும். நீயும் அதைத்தான் தின்னணும் என்று குடூரமாய் ஒழித்தது. அவள் முன்னிலையில் ஒரு சுட்ட கிழங்கும் தொன்னையில் தேனும் வைக்கப்பட்டது. தான் சாப்பிடாமல் அவள் நகரமாட்டாள் என்று தோன்றியதால் 2 வாய் எடுத்து வைத்தாள் அந்த இளம்பெண். நல்லது, கல்யாணம் முடிகிற வர இந்த மாதிரியே சொன்ன பேச்சை கேட்குற, இல்லாட்டி என்னாகும்னு தெரியும்ல. மிரட்டிவிட்டு சென்றாள் அவள். என்னாகும் என்று தெரியும். போன முறை விபத்தில் உயிர் பிழைத்தவன் இந்த முறை உலகத்தையே விட்டே மறைய நேரிடலாம். கண்களில் வழிந்த நீரை துடைக்க தோன்றாமல் தூணில் சாய்ந்து இமைகளை மூடிக்கொண்டாள். துணைக்கிளையை காண முடியாது தவித்த பெண் கிளியின் கண்களிலிருந்து கோடாய் நீர் இறங்கியது.